அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, நாளுக்கொரு நற்சிந்தனை தொடரிலே ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவர்களின் அருள் விருந்து உபதேச வாக்கியங்களில் உலகப்பற்று என்னும் பெரும் தலைப்பின் கீழ் இரண்டாவது செய்தியை இன்று பார்ப்போம். உலகப்பற்று பொல்லாதது, அது மனிதனை மேலும் மேலும் இக்கட்டில் ஆழ்த்துகிறது. உலகப்பற்று பொல்லாதது, அது மேலும் மேலும் மனிதனை இக்கட்டில் ஆழ்த்துகிறது. இதை அனுசரித்த வேறு இரு கருத்துக்கள். நாம் இவ்வுலகுக்கு எதையும் கொண்டு வரவில்லை, இவ்வுலகினின்று நாம் எதையும் எடுத்துச் செல்வதும் இல்லை. பின்பு இங்கிருக்கும் போது நாம் ஏன் திருப்தி அடைந்திருக்கலாகாது? நாம் இவ்வுலகுக்கு எதையும் கொண்டு வரவில்லை, இவ்வுலகினின்று நாம் எதையும் எடுத்துச் செல்வதும் இல்லை. பின்பு இங்கிருக்கும் போது நாம் ஏன் திருப்தி அடைந்திருக்கலாகாது? அடுத்தது, தன் வாயினின்று இரத்தம் சொட்ட சொட்ட ஒட்டகம் முச்செடியையே தின்கின்றது. அங்கனம் உலகப்பற்று உடையவர் இன்பம் போன்று தென்படும் துன்பங்களை நாடுகின்றனர். தன் வாயினின்று இரத்தம் சொட்ட சொட்ட ஒட்டகம் முச்செடியையே தின்கின்றது. அங்கனம் உலகப்பற்று உடையவர் இன்பம் போன்று தென்படும் துன்பங்களை நாடுகின்றனர். நேற்று சுவாமிஜி உலகப்பற்று வேண்டாம், மனசு அப்படி நீ சிதறடைந்து போக விடாதே, அது உனக்கு விலங்கு போல, அதுக்கு உலக விஷயங்களுக்கு அதிக மதிப்பு கொடுக்காதே அப்படின்னு எச்சரிக்கை சொன்னாங்க. இன்னைக்கு அந்த உலகப்பற்று ஏன் வேண்டாம், அதுல என்ன பிரச்சனை என்பதை வெளிப்படையா எடுத்து சொல்றாங்க. என்ன? உலகப்பற்று கஷ்டங்களை, துக்கத்தை, துன்பத்தை உருவாக்குகின்றது. அதுதான் அதனுடைய பிரச்சனை. உலகப்பற்று பொல்லாததுங்கிறாங்க. ஏன் பொல்லாதது? அது மனிதனை மேலும் மேலும் இக்கட்டில் ஆழ்த்துகிறது. ஒரு மனுஷனுடைய இயல்புல கேடு இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுப்பான், அதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம். இவங்க கஷ்டப்படுறாங்களேங்கிற இரக்கமே அவனுக்கு வராது. அவங்க கஷ்டப்படுறத பார்த்து இவன் சந்தோஷப்பட்டுட்டு தான் இருப்பான். அதுதான் பொல்லாத்தனம். இங்கே உலகப்பற்று பொல்லாததுங்கிறாங்க. ஏன்? உலகப்பற்றில் சிக்கி கொண்டவனுக்கு, அதாவது தன் வாழ்க்கை சூழலில், தன்னுடைய இடத்தில், தன்னுடைய பொருளில், தன்னுடைய உடல் மற்றும் உறவினர்கள் இவற்றினிடத்தில் பெரும்பற்று வைத்திருப்பவனுக்கு அந்த பற்றுதலே துக்கத்திற்கு காரணமாகிறது. அது எப்படி இருக்கா? மேலும் மேலும் இக்கட்டில் ஆழ்த்துகிறது. ஒருத்தன் வந்து ஆற்றுல குளிக்க இறங்கும் போது அங்க நீர்ச்சுழியில் சிக்கி கொண்டா அவனால மேல வர முடியாம அது அவனை இழுத்து ஆழத்தில் அழுத்தி விடுகிறது, மூழ்கடித்து விடுகிறது. அது மாதிரி இந்த உலகப்பற்று ஒரு பெரிய பயங்கரமான நீர்ச்சுழல் போல இருந்து அவனை இழுத்து உள்ளே மூழ்கடித்து விடுகிறது. உலக வாழ்க்கையில துன்பத்துல, அந்த துன்பத்திலிருந்து அவனால வெளிவரவே முடிவதில்லை. அப்படித்தான் பல பேர் பற்றுதலினால் தவறுகள் செய்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு துக்கத்துக்கு காரணம் ஆகும்னா இந்த பற்று எதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு நாம சிந்திக்கணும். அப்படி நம்ம சிந்திக்க வைக்கிறதுக்காக சுவாமிஜி சொல்லக்கூடிய அடுத்த உபதேசத்தை பாருங்க. நாம் இவ்வுலகுக்கு எதையும் கொண்டு வரவில்லை, இவ்வுலகினின்று நாம் எதையும் எடுத்து செல்ல போவதும் இல்லை. பின்பு இங்கிருக்கும் போது நாம் ஏன் திருப்தி அடைந்திருக்கலாகாது? இப்ப இதுல இந்த ரகசியத்தை சொல்றாங்க, துக்கம் ஏன் வருகிறது என்கிற ரகசியம். என்ன ரகசியம் அது? இங்கு இருக்கும் போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இடம் பொருள் ஏவலில் நாம் திருப்தி அடைவதில்லை. அதனால அது இன்னும் அதிகரிக்கணும் அதிகரிக்கணும்னு நினைக்கிறோம். அதற்கான முயற்சிகளில் இறங்குகிறோம். அந்த முயற்சி நியாயமானதா இருந்தா பரவாயில்லை, பல நேரங்கள்ல நம்முடைய ஆசையின் வேகத்துல நாம வந்து தவறான வழிகளிலும் முயற்சி செய்கின்றோம். நேர்மையான முயற்சியாக இருந்த போதும் கூட அது நிறைவேறவில்லை என்று சொன்னால் துக்கத்திலே அழிந்து விடுகின்றோம். அப்போ இந்த உலக வாழ்க்கையில் நாம் கொண்டிருக்கிற பற்றுதல் நமக்கு ஏதேனும் ஒரு வடிவில் துன்பத்தை கொடுக்கத்தான் செய்யும். அப்ப ஏன் என்ன கிடைக்குதோ அதுல திருப்தியா நம்ம வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்க கூடாது. துக்கம் வேண்டாம்னு நினைச்சா
கிடைச்சிருக்கிறதுல திருப்தியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாமே, அது ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு கேக்குறாங்க. இன்னொரு அருமையான உதாரணம் கொடுக்கறாங்க பாருங்க. தன் வாயினின்று ரத்தம் சொட்ட சொட்ட ஒட்டகம் முச்செடியையே தின்கின்றது. இது வந்து குருதேவர் சொல்லக்கூடிய ஒரு உபதேசத்தை இங்கே சுவாமிஜி நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். என்ன நிகழ்ச்சி இங்கே குறிப்பிடப்படுகிறது? ஒட்டகம் வந்து முள்செடியை சாப்பிடுதான். அந்த முள்செடியை திங்கும் போது என்ன ஆகிறது? முள்ளு அந்த ஒட்டகத்தினுடைய வாய்க்குள்ள குத்தி அந்த வாயிலேருந்து ரத்தம் வருது. இந்த ஒட்டகம் அந்த ரத்தத்தை வாய்க்குள்ள வர்றதுனால நாவால சுவைக்கும் போது நல்லா இருக்கேன்னு நினைக்குது. அது நினைச்சுக்குது இந்த முள்ளு செடியில தான் இந்த சுவையான பதார்த்தம் இருக்குன்னு நினைச்சு மேலும் மேலும் அந்த முள்ள கடிக்குது. முள்ளு செடிய கடிச்சு சாப்பிட பாக்குது. அப்படி ஒவ்வொரு முறை கடிக்கும் போதும் அதுக்கு வாய் புண்ணாகி ரத்தம் வருது. அதை மேலும் இன்பம் நினைத்து கொண்டு மேலும் மேலும் கடிக்கிறது. இத மாதிரி தான் உலகப்பற்று உள்ளவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இன்பம் போன்று தென்படும் துன்பங்களை நாடுகின்றனர். உலக விஷயங்கள்ல இப்ப சொன்ன இந்த மூணு மட்டும் இல்ல, அதாவது இடம் பொருள் ஏவல், அதிலிருந்து கிளம்பி வரக்கூடிய பல பல எண்ணற்ற கிளைகள், இப்படி பல விஷயங்கள்ல உலக வாழ்க்கையில மக்களுக்கு பற்றுதல் இருக்கிறது. அதனால என்ன பண்றாங்க, அந்தந்த விஷயத்தின் மூலம் இன்பம் கிடைக்கும் நினைச்சிட்டு போறாங்க. ஆனா அதன் மூலம் துன்பத்தையே பெறுகிறார்கள். ராவணன் சீத்தையை அபகரிக்க நினைத்தான். அவனுடைய உள்ளத்திலே எழுந்த காம தீக்கு தூபம் போட்டு ஏத்தி வைத்த மாதிரி பேசினாள் தங்கை சூர்பனகை. ஆனா அதுல எந்த நலனும் யாருக்கும் விளையல, அவன் அழிந்து போனதுதான் மிச்சம். ஆனா அதுவே நல்லதுதான், தீங்கு அழிந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவனுக்கு அது அழிவை உண்டாக்கியது, அவன் கொண்ட ஆசை அவனை அழித்தது. அதனால இன்பம் போன்று தென்படும் துன்பங்களை நாடுகின்றனர். நமக்கு ஆசை வந்துருச்சுன்னு சொன்னா அந்த ஆசை நம்ம கண்ணை மறைச்சு இது நல்லதா கெட்டதான்னு ஆராய விடாது. அதனால இது துன்பம் நல்லது கெட்டதுங்கிறது ஒண்ணு, இது துன்பத்தை தருமா இதன் விளைவாக நமக்கு இன்பம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறது இல்ல. இன்பம் கிடைக்கும் நினைச்சு மனுஷன் பணத்தை தேடுறான். ஆனா அந்த பணத்தை பெற்று அவன் நல்ல காரியங்கள் சிலவற்றை செய்து கொள்ளலாம். ஆனா அது நினைக்காம பணமே இவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடும் என்று நினைக்கின்றான். மற்ற மனிதர்களை விட பணத்துக்கு பெரிய அதிக மதிப்பு கொடுக்கின்றான். அதனால அதிக துன்பப்படுகின்றான். இப்படி அடுக்கடுக்காக துன்பங்கள் வருகின்றன. இன்றைய செய்தியில இந்த மூன்று உபதேசங்கள் மூலமும் சுவாமிஜி நமக்கு சொல்லுவது என்ன, உலகப்பற்றின் விளைவாக உனக்கு துன்பம் வரும், உலகப்பற்று இருந்தால் துன்பத்தை தவிர்க்க முடியாது, அதனால நீ என்ன செய்யணும், உலக விஷயங்கள்ல திருப்தி அடைந்து ஓரளவுக்கு உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு கிடைத்ததற்கு நன்றி சொல்லி அமைதியாக வாழ முற்படு. இல்லைனா நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும், அதாவது உலக விஷயங்களை பெறுவதற்கான முயற்சிகள் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் கஷ்டத்தில்தான் ஆழ்த்தும். அதுலேருந்து கஷ்டத்திலேருந்து விடுபடணும்னு நீ நினைச்சீன்னா உலகப்பற்றை நீ குறைத்தாக வேண்டும் என்றால் துறந்தாக வேண்டும். இந்த பற்ற துறக்கலைனா துன்பம் நிரந்தரமா உங்கூட இருக்கிறதுக்கு நீ வழி தேடி விட்டாய் என்று பொருள். உனக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னு தெரியாமலே கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பாய், அப்படி இருக்காதே. பெரியவங்க நமக்கு அந்த காரணத்தை சொல்லிட்டாங்க, உலகப்பற்றுதான் உன்னை மேலும் மேலும் இக்கட்டில் ஆழ்த்துகிறது. ஒரே ஒரு கதை சொல்லி முடிப்போம். ஒருத்தன் வந்து காட்டுல போயிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய பாழுங்கிணறு அங்க இருக்கு, அதுக்கு அந்த கிணறுக்கு சுத்துச்சுவர் இல்லை, அதை கவனிக்காம போய் இவன் கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். விழுந்த உடனே விழுந்துட்டு இருக்கும் போதே ஐயோ விழுந்துட்டோமே என்ன பண்றதுன்னு பார்த்தபோது அங்க ஒரு கொடி தொங்கிட்டு இருந்தது. அந்த கொடியை பிடிச்சுக்கிட்டான். கொடியை பிடிச்ச உடனே அவனுக்கு வந்து ரொம்ப நிம்மதி ஆயிடுச்சு. அப்பாடா நம்ம வந்து கீழே விழமாட்டோம் அப்படின்னு நினைச்சு அப்படி குனிஞ்சு பார்த்தா கீழே பெரிய பெரிய நாகப்பாம்புகள்லாம் நெளிஞ்சிட்டு இருக்கு. அம்மாடி விழுந்துடவே கூடாது அப்படின்னு இன்னும் இருக்க கொடியை பிடிச்சான். பார்த்தா கொஞ்சம் நிமிந்து பார்த்தான்னா மேல ஒரு எலி வந்து அந்த கொடிய பல்லால கரம்பி கரம்பி விட்டுட்டு இருக்கு. ஐயோ இது இது தாங்காது போல் இருக்கே, இந்த கொடி இது அருந்துச்சுன்னு சொன்னா கீழே பாம்பு வாயில தான் விழணும், அதுக்கு நம்ம எப்படியாவது மேல ஏறி போயிடுவோம் அப்படின்னு அவன் ஏறி வரும்போது அங்க மேல ஒரு சிங்கம் காத்துட்டு இருக்கு இவனை முழுங்கறதுக்கு. இத்தனைக்கு நடுவுல உள்ள மேல தரையில எல்லா பக்கமும் துன்பம் இருக்கு. இப்படி இருக்கும்போது
அண்ணாந்து பார்க்கும்போது அங்க மேல மரத்துல ஒரு பெரிய தேனடையில இருந்து தேன் கொஞ்சம் சொட்டுதான், சொட்டி சொட்டி விழுந்துகிட்டே இருக்கான். அவன் அப்படியே அதை நாக்க நீட்டி நீட்டி அந்த தேனை சாப்பிடறானா. எந்த நேரம் வேணாலும் உயிர் போகலாங்கிற இக்கட்டுல இருக்கும்போது இந்த தேனை சுவித்து கொண்டிருக்கிறான். அது போலதான் உலக வாழ்க்கை இருக்கின்றது. அகங்காரம், பணம், ஒவ்வொன்றும் இவனுக்கு இந்த பாம்பு சிங்கம் போல இவனை கொத்த காத்து கொண்டிருக்கின்றது, கடித்து குதற காத்து கொண்டிருக்கின்றது. இந்த எலி வந்து இத அறுக்குது கொடியன்னு சொன்னோம்ல, அது என்னன்னா காலம் இவனுடைய ஆயுசை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டிருக்கின்றது. இத்தனைக்கு நடுவுல இந்திரிய சுகங்கள்ல இந்த தேன் சுட்டுறது இல்ல, அது மாதிரி இந்திரிய சுகம் கொஞ்சம் கிடைக்குதுன்னு அதுல சந்தோஷம் அடைந்திருக்கிறான். இது எதுக்குப்பா இந்த முட்டாள்தனம், பற்றுதலை விட்டு நீ நிம்மதியாயிரு அப்படின்னு பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இது நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய விஷயம். உலகப்பற்று பொல்லாதது, அது மனிதனை மேலும் மேலும் இக்கட்டில் ஆழ்த்துகிறது. நாம் இவ்வுலகுக்கு எதையும் கொண்டு வரவில்லை, இவ்வுலகினின்று எதையும் எடுத்து செல்வதும் இல்லை. பின்பு இங்கிருக்கும் போது நாம் ஏன் திருப்தி அடைந்திருக்கலாகாது? தன் வாயினின்று ரத்தம் சொட்ட சொட்ட ஒட்டகம் முச்செடியையே தின்கின்றது. அங்கனம் உலகப்பற்று உடையவர் இன்பம் போன்று தென்படும் துன்பங்களை நாடுகின்றனர். அத்தகைய உலகப்பற்று உடையவர்களாக நாம் இல்லாதபடி இறையருள் நம்மை காக்கட்டும், நம் உள்ளத்திலிருந்து பற்றுதலை நீக்கட்டும். ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயி கி, ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத மகாராஜ் கி, ஜெய்.